நமஸ்தே ஸ்ரீ ஜோதி சரணம் இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ அம்மா நமக்கருடைய இன்றைய போதனையை கேட்போம் ஒப்பிட்டு பார்த்தல் உங்கள் வாழ்க்கையை ஆட்சி செய்யும் வரை எடை போடுதல் இருக்கும் இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் டிலங்கா கந்துவால் ஒடிசாவின் கியோஞ்சிர் மாவட்டத்தில் உள்ள சம்புவாவைச் சேர்ந்தவர் நான் ஒரு தினக்கூலி மேலும் என் குடும்பத்தில் வேலை செய்யும் ஒரே நபர் என்னுடைய குறைந்த வருமானம் என் குடும்பத்தின் அன்றாட தேவைக்கே போதாது நானோ குடிக்கும் கெட்ட பழக்கத்தை வளர்த்து நான் குடிபோதையில் தினமும் வீடு திரும்புவேன் எனது வருமானத்தின் பெரும் பகுதி மதுவிற்கே செலவிடப்படுவதால் எனது குடும்பத்தின் செலவுகளை நிர்வகிப்பது மிகவும் கடினமாக இருந்தது நான் யாருடைய ஆலோசனையையும் ஏற்க மறுத்தேன் அதற்கு பதிலாக நான் என் குடும்பத்தில் குழப்பங்களை உருவாக்குபவனாக இருந்தேன் திடீரென்று எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது பல மருந்துகள் எடுத்துக்கொண்ட பிறகும் எந்த முன்னேற்றமும் இல்லை இரண்டு நாட்களுக்குள் எனது உடல்நிலை மேலும் மோசமடைந்தது நான் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட வேண்டியிருந்தது நான் மதுவுக்கு அடிமையாக இருந்ததால் மருத்துவமனையிலும் தொடர்ந்து குடித்தேன் என் மனைவி எனக்காக மிகவும் கவலைப்பட்டாள் அவள் இருபத்தி ஒரு நாட்கள் கலச பூஜை செய்தாள் கல்கியிடம் நிர்கதி நிலையில் ஒரு மாபெரும் அற்புதத்திற்காக பிரார்த்தனை செய்தாள் அவளுடைய பிரார்த்தனைகளுக்கு பலன் கிடைத்தது அவள் பூஜை செய்த பதிமூன்று நாட்களுக்குள் நான் தானாகவே முன்வந்து குடிப்பழக்கத்தை விட்டு விட்டேன் இப்போது எங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது இப்போது எங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றமளித்த எங்கள் கருணாமூர்த்தி கல்கிக்கு நன்றி சொல்ல என்னிடம் வார்த்தைகளே இல்லை அவரது கமல பொற்பாதங்களுக்கு பாதங்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன் நன்றிகள் நமஸ்தே